நவம்பர் மாதம் 26ஆம் தேதி திருச்சபையானது தூய பெர்க்மான் சருளப்பர் என்கின்ற புனிதரது திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நல்ல நாளிலே இவரது நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு ஆண்டவரது பெயரால் நாம விழா நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி மகிழ்கிறேன். இந்த புனிதருடைய பொன்மொழி இப்பொழுது நமக்கு சொல்லப்படுகிறது. இப்போது நான் புனிதராக வாழ முயற்சி எடுக்காவிட்டால் எப்போதுமே நான் புனிதராக முடியாது. பணத்தை பாராட்டி அதனை சேர்த்து வைப்பதிலே பயனில்லை. நிறைந்த பயன் வேண்டுமெனில் இறைவனுக்கு சேவை செய்யுங்கள். மரியே, நான் தூய வாழ்வு வாழ்வேன் என்று உனக்கும் நற்கருணை ஆண்டவருக்கும் வாக்கு கொடுக்கின்றேன். அன்னையே, உமது அமல உற்பவத்தை நம்புகிறேன். இவையெல்லாம் நம்முடைய புனிதர் தூய பெர்க்மான் சருளப்பர் உதித்த அற்புதமான பொன்மொழிகள். பெர்க்மான் சருளப்பர் 1599 மார்ச் 13ஆம் நாள் பெல்ஜியத்தில் உள்ள ட்ரியேஸ்ட் என்னும் நகரில் பிறந்தார். இவருடைய தந்தை சக்கரியாஸ் பெர்க்மான்ஸ் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. குடும்பத்தை பராமரிப்பதற்கு அவர் நிறையவே கஷ்டப்பட்டார். எனவே குடும்பத்தின் கஷ்டத்தை உணர்ந்தவராய் பெர்க்மான்ஸ் அருளப்பர் தன்னுடைய தந்தைக்கு அவருடைய வேலைகளில் ஒத்தாசையாக இருந்தார். இவருடைய குடும்பமானது மிகவும் ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் இவரது பெற்றோர் விசுவாச வாழ்க்கையிலே சிறந்த முன்மாதிரியாய் விளங்கினார்கள். எனவே பெர்க்மான்ஸ் அருளப்பர் தன்னுடைய பெற்றோரிடமிருந்து எல்லா நல்ல பண்புகளையும் கற்றுக்கொண்டார். இவர் ஆலயத்திற்கு தவறாமல் சென்று திருப்பலியிலே கலந்து கொண்டு பூசை உதவிகளையெல்லாம் செய்து வந்தார். ஒவ்வொரு நாளும் 2 அல்லது 3 மணி நேரத்திற்கு மேலாக அன்னை மரியனுடைய சுரூபத்திற்கு முன்பாக நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு இவர் ஜெபித்து வந்தார். இதனால் இவர் இறை நம்பிக்கையிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்தார். பெர்க்மான்ஸ் அருளப்பருக்கு 13 வயது நடக்கும் போது குருவாக மாற வேண்டும் என்றதொரு எண்ணம் தோன்றியது. எனவே அவர் தன்னுடைய விருப்பத்தை பெற்றோரிடம் சொல்ல அவருடைய தந்தையோ குடும்பத்தின் வறுமை நிலையை காரணம் காட்டி போக வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் இவரோ தன்னுடைய குறிக்கோளில் உறுதியாக இருப்பதை பார்த்த இவருடைய தந்தை குருவாக படிப்பதற்கு முழு சம்மதத்தையும் அளித்து அவரை குருமடத்திற்கு அனுப்பி வைத்தார். குருமடத்தில் சேர்ந்த பிறகு இவர் படிப்பில் சிறந்த மாணவனாய் விளங்கினார். குறிப்பாக மெய்யியல் படிப்பில் இவர் முதல் மாணவனாய் விளங்கியதைக் கண்டு எல்லோரும் இவரை வியந்து பாராட்டினார்கள். இவர் படிப்பில் மட்டுமல்ல ஆன்மீக காரியத்திலும் சிறந்து விளங்கினார். இவருடைய வாழ்க்கை முறையை பார்த்த இவருடைய ஆன்மீக குரு, இவரை போன்று ஒரு தூய துறவியை நான் கண்டதில்லை என்று சாட்சியம் பகர்ந்தார். இவர் குருவாக படித்துக் கொண்டிருந்த வேளையிலே சக மாணவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை, கேலி கிண்டல்களை பொறுத்துக் கொள்வார். பிறரிடம் இருக்கின்ற குற்றங்குறைகளையும் கூட பொரிதுபடுத்தாமல் பொறுத்து கொள்வார். இப்படி கடவுளுக்கு உகந்த வழியில் நடந்து மிகச்சிறந்த குருமானவராய் விளங்கிய இவர் 1621ஆம் ஆண்டு குருவாக மாறினார். குருவாக உயர்த்தப்பட்ட பின்னர் ரோமை நகருக்கு சென்று அங்கு நற்செய்தி பணியாற்றி வந்தார். அப்பொழுது ரோமை நகரிலே கொடிய கொள்ளை நோய் பரவியது. அந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்யும் போது தான் இவர் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய உயிரை துறந்தார். புனித புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்து வந்த இவருக்கு 1888ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. பிறரிடம் இருக்கும் குறைகளை பார்க்கும் முன் நம்மிடம் இருக்கும் நமது குறைகளை பார்ப்போம். பெர்க்மான்ஸ் அருளப்பர் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம், அடுத்தவரிடம் இருக்கும் குற்றம் குறைகளை கண்டு நீ முகம் சுளிக்கின்றாய், ஆனால் அதே குறைகளை நீயும் கொண்டிருக்கிறாய். முதலில் உன்னிடமிருந்து குற்றம் குறைகளை விலக்கிவிடு. யார் யாரிடம் என்ன நற்பண்புகளை காண்கின்றாயோ அவற்றை நீயும் உன் வாழ்வில் கடைபிடி என்பதாகும். பிறரிடம் இருக்கும் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களிடம் இருக்கும் நல்ல பண்புகளை கொள்வோம். அதுதான் புனிதர் நமக்கு கூறும் செய்தியாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவும் கூட, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்கிறார். ஆகையால் பிறரிடம் இருக்கும் குற்றம் குறைகளை பெரிதுபடுத்தாமல்
அவர்களிடம் இருக்கும் நல்ல பண்புகளை கண்டு பாராட்ட முன் வருவோம். பெர்க்மான்ஸ் அருளப்பரோ பிறரிடம் இருந்த குறைகளை பெரிதுபடுத்தவில்லை, மாறாக அவர்களிடம் இருந்த நல்ல பண்புகளை கண்டுதான் வியந்து அவர்களை பாராட்டினார். ஆகவே தூய பெர்க்மான்ஸ் அருளப்பரினுடைய விழா நாடிலே நாமும் அவரிடம் விளங்கிய நல்ல பண்புகளை நமதாக்குவோம். இறை அன்பிலே நாளும் நாம் வளர்வோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவோடு பெற்றுக்கொள்ள விழைவோம்.